ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல நீங்க அட்டன் பண்ண போற டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற தேர்வுகள்ல கேக்குற கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் நீங்க அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி, அருண் அகாடமி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விகள் விடைகளையும் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பார்த்தாங்க. நேற்றைய கேள்விகள்ல முதல் கேள்விக்கான விடை செர்ஜெட் கார்ஜாகின், இரண்டாவது கேள்விக்கு 10 மீட்டர், மூன்றாவது கேள்விக்கு மானு பேக்கர், நான்காவது கேள்விக்கு ஆகஸ்ட், ஐந்தாவது கேள்விக்கான விடை இர்பான் கான். இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி, சூரிய கிரண் ராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் நேபாள நாட்டிற்கும் இடையே நடைபெற்றது, இந்த ஆண்டு இப்பயிற்சி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் பி காட்மாண்ட், ஆப்ஷன் சி சிக்கிம், ஆப்ஷன் டி உத்தரகாண்ட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, மரியானா ரஜோய் எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ஸ்பெயின், ஆப்ஷன் பி ஜெர்மனி, ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி பிரேசில். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, விஸ்வபாரதி கல்லூரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ மேற்கு வங்கம், ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட். உங்களுக்கான நான்காவது கேள்வி, உலகின் 100 சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய பல்கலைக்கழகம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ் பெங்களூருங்க. இப்பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள பல்கலைக்கழகம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ நியூயார்க் பல்கலைக்கழகம், ஆப்ஷன் பி ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், ஆப்ஷன் சி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், ஆப்ஷன் டி லண்டன் பல்கலைக்கழகம். உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம் June 5 கொண்டாடப்படுகிறது, ஐநாவால் இந்த தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 1972, ஆப்ஷன் பி 1975, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1982. சரிங்க, இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி தெரியலனா 1/6/2018 இருந்து 5/6/2018 வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோல நானே இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்றேங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கிய தினங்கள். வேர்ல்டு பாப்புலேஷன் டே அதாவது உலக மக்கள் தொகை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இதற்கான விடை July 11. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, இந்த ஆண்டிற்கான நோக்கம் அதாவது தீம், ஃபேமிலி பிளானிங் இஸ் எ ஹியூமன் ரைட், குடும்ப கட்டுப்பாடு என்பது மனித உரிமை. இந்த தினம் 1989 முதல் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் புரோகிராமின் கீழ் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேச நிகழ்வுகள். நாடாளுமன்ற அளவிலான பேச்சுவார்த்தையை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான விடை ருவாண்டா. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கும் ருவாண்டா நாடாளுமன்ற மேலவையின் தலைவர் பெர்னார்ட் மகுசாவுக்கும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது போன்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முதல் மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு ஆவார். ருவாண்டா நாட்டை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள் என்னன்னா, ருவாண்டா நாட்டினுடைய தலைநகரம் கிகாலி, பிரதமர் இடோட்டு நிகிரேண்டி, அதிபர் பால் ககமே, நாணயம் பிராங்க். அடுத்த கேள்வி, இந்தியா 2030 எந்த நாட்டுடனான வர்த்தகத்தை $5,000 கோடி உயர்த்த ஒப்பந்தமிட்டுள்ளது? இதற்கான விடை தென்கொரியாங்க. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, இந்தியா தென்கொரியா இடையே வர்த்தக நடவடிக்கைகள், பொருளாதாரம், ரயில்வே, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்காக தென்கொரிய அதிபர் மூன் ஜேன் இன் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. தென்கொரிய நாட்டை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள் என்னன்னா, தென்கொரிய நாட்டின் தலைநகர் சியோல், நாணயம் வன், பிரதமர் லீ நாக் இயான். அடுத்த கேள்வி, அமெரிக்க வெளியுறவுத்துறையின் நிகழாண்டுக்கான ஆட்கடத்தல் அறிக்கையில் ஆட்கடத்தலில் மோசமான நிலையில் உள்ள நாடு என குறிக்கப்பட்டுள்ள நாடு எது? இதற்கான விடை வடகொரியாங்க. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, கடத்தலை ஒழிப்பதற்கான குறைந்தபட்ச தரங்களை கூட வடகொரியா பெறவில்லை என்றும், ஒழிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்றும், வடகொரியாவில் உள்ள சிறைகளிலும் பயிற்சி பட்டறைகளிலும் கட்டாய உழைப்பு பெறப்படுவது தொடர்கதையாக உள்ளது என்றும் அந்த ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகளுடன் முதல் வகுப்பு நாடுகளில் தென்கொரியா பட்டியலிடப்பட்டுள்ளது. சீனா, ரஷ்யா, ஈரான் ஆகிய நாடுகளுடன்
வடகொரியா மிக குறைந்த தரவரிசையான 3rd வகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. வடகொரியாவை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள் என்னன்னா, வடகொரியாவின் பிரதமர் பக் போங் ஜேயு, தலைநகரம் பியோங்யாங், நாணயம் வடகொரியா ஓன். இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது நேஷனல் நியூஸ் தேசிய நிகழ்வுகள். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நாடாளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? இதற்கான விடை 2013ங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்த சட்டத்திற்கு அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களால் 2014 ஜனவரி மாதத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. லோக்பால் என்பது மத்திய அமைச்சர், மத்திய அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட மத்திய அரசு சார்ந்தவர்களில் ஊழல் புகார் குறித்து விசாரிக்கும் ஒரு அமைப்பாகும். லோக் ஆயுக்தா என்பது மாநில அரசு சார்ந்தவர்களின் ஊழல் புகார் குறித்து விசாரிக்கும். ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம், டெல்லி மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அமைப்பு அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன்படி தமிழ்நாட்டில் ஜூலை 9 லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்பட்டது. இதனை ஏற்ற உச்சநீதிமன்றம் 2 மாதத்திற்குள் லோக் ஆயுக்தா அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படும் பள்ளிகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் விருது எது? இதற்கான விடை புதுமை பள்ளி விருது. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு துவக்கப்பள்ளி, ஒரு நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி உட்பட 4 நிலையிலான பள்ளிகளுக்கு புதுமை பள்ளி விருது வழங்கப்படும் என கடந்த ஆண்டு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. இதேபோல் சிறப்பாக செயல்பட்டு வரும் ஆசிரியர்களுக்கு கனவு ஆசிரியர்கள் விருது ஒரு மாவட்டத்திற்கு 6 பேர் வீதம் தேர்வு செய்யப்பட்டு இந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, அகில இந்திய அளவில் சிறப்பாக செயல்படும் மின்சார வாரியங்களின் தரவரிசையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. இதற்கான விடை 28வதுங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, 22 மாநிலங்களில் உள்ள 41 மின் பகிர்மான நிறுவனங்களின் மின் விநியோகம், நிதி நிலைமை உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளை மதிப்பீடு செய்து மத்திய அரசால் ஆண்டுதோறும் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதன்படி 2014-15 நிதியாண்டுக்கான பட்டியலில் CBCNS கிரேடுடன் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் 34வது இடத்தில் இருந்தது. 2015-16 தமிழகம் பி கிரேடுடன் 25வது இடத்திற்கு முன்னேறியது. 2016-17 தரவரிசை பட்டியலில் பி கிரேடுடன் 28வது இடத்தை பிடித்துள்ளது. குஜராத்தைச் சேர்ந்த 3 மின் பகிர்மான நிறுவனங்கள் முதல் 3 இடத்திலும், 4வது இடத்தில் உத்தரகாண்டைச் சேர்ந்த நிறுவனமும் உள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் தனிப்பயன்மிக்க காதி பேரங்காடி அதாவது காதி மாலை விரைவில் நிறுவ உள்ள மாநில அரசு எது? இதற்கான விடை ஜார்க்கண்டுங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, காதி மற்றும் காதி தயாரிப்புகளின் சந்தைகளை மதிப்புயர்த்தும் விதமாக இந்தியாவின் முதல் தனிப்பயன்மிக்க காதி பேரங்காடி அதாவது காதி மாலை ஜார்க்கண்ட் மாநில அரசு நிறுவ உள்ளது. கைவினைஞர்கள் தங்களின் தயாரிப்புகளுக்கு மதிப்பூட்டுவதற்காக தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்படும் எனவும் மாநில அரசு அறிவித்துள்ளது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது அவார்ட்ஸ் விருதுகள். நிகழாண்டுக்கான தேசிய கடல்சார் தேடல் மற்றும் மீட்புக்கான விருது அதாவது நேஷனல் மேட்ரிடைம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ அவார்டுக்கு தெரிவு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான விடை மிலன் சங்கர் தாரேங்க. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, இவர் மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் ஆவார். கடந்த 9ஆம் தேதி சிவ்நேரி என்ற மூழ்கிய மீன்பிடி படகிலிருந்து 12 பேர் உயிரை காப்பாற்றியதற்காக இவ்விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு. நிகழாண்டின் ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற நாடு எது? இதற்கான விடை ஆஸ்திரேலியாங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, நெதர்லாந்து நாட்டில் உள்ள பிரீடா நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணியை தோற்கடித்து ஆஸ்திரேலிய அணி பட்டம் வென்றுள்ளது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதிப் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது. சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இதுவரை ஆஸ்திரேலிய அணி 15 முறை கோப்பை வென்றுள்ளது. இது 37வது ஹாக்கி சாம்பியன்ஸ் போட்டியாகும். அடுத்த ஆண்டு முதல் ஹாக்கி ப்ரோ லீக் என்ற பெயரில் இப்போட்டி நடத்தப்பட உள்ளது. ஆஸ்திரேலிய நாட்டை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள் என்னன்னா, ஆஸ்திரேலிய நாட்டினுடைய தலைநகரம் கான்பரா, பிரதமர் மால்கம் டர்ன்புல், நாணயம் டாலர். சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.